சரி, ஓபிஎஸ்ஐ சந்திக்க சசிகலா அவர்கள் விரும்பலையா? எதனால அந்த சந்திப்பு நடைபெறலன்னு நினைக்கிறீங்க? விரும்பலையா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம், வேற வேற வேலைகள் இருந்திருக்கலாம். ஏன் ஓபிஎஸ்ஐ ஏன் சந்திக்க மாட்டாங்க? சந்திப்பாங்க, ஏன்னா எல்லாம் நாங்களும் ஒரு கட்சி தானே சார். ஓபிஎஸ்ஐ திமுகவா? அவரை நாங்க சந்திச்சவங்களுக்கு இதா ஆயிடும்? அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு இயக்கம் தான். கண்டிப்பா சந்திக்கக்கூடிய நேரத்துல ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பாங்க, அதுல இருந்த மாற்றம் இல்ல. கூடிய விரைவில் அனைவரையுமே சந்திக்க போறாங்க சின்னம்மா. அனைவரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச போறாங்க, அதை பார்க்க தான் போறீங்க, அதை பத்தி நம்ம பேசத்தான் போறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இன்னைக்கு பேசிட்டு போறாரு அண்ணன் எடப்பாடி, பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாரு. அவரும் அண்ணன் ஓபிஎஸ் யாராரு எப்படியோ விமர்சி, அத்தனை பேருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து மூஞ்சியை பார்த்து பேசக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. அரசியல எதுவும் எப்பயும் எதுவும் நடக்கும், சங்கடமா இருக்காதா? மூணு பேர் இவ்வளோ எல்லாம் மாத்தி மாத்தி திட்டிக்கிறீங்க, அப்புறம் வந்து ஒன்னு சேரதான் போறோம், அதிமுக மீட் எடுக்க தான் போறோம் அப்படின்னா சரி வருமா? தொண்டர்களுக்குள்ள ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, நாங்க சண்டை போடுறோம், அடிச்சுக்கிறோம், வழக்கு கூட ஆகுதுன்னு வைங்களேன். ரெண்டாவது நாங்க சமரசமாகி அந்த ஒண்ணு சேர்றது இல்லையா, அது மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்களா? இது எங்களுடைய குடும்பமா தான் நாங்க நினைக்கிறோம், அண்ணன் தம்பி சண்டைகளாத்தான் நினைக்கிறோம் நாங்க. அதனால ஏன் சங்கட போறோம்? நாங்களாம் ஒரு ஒரு தாய் வகுத்துல பிறந்த பிள்ளைகள் போலதான், புரியுதுங்களா? எங்க எல்லா குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய அந்த சண்டைதான் எங்களுடைய இயக்கத்தின் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திலும் நடந்திருக்கிறது. இதுக்கு முறையான தீர்வு புரட்சித்தாய் அம்மா வழிகளை வரும், அவங்கதான் ஒன்றுபடுத்துவாங்க. அது கூடிய விரைவில் நடக்க போது எதுக்கு சங்கடப்படணும்? எங்களுக்குள்ள சார், நாங்க அண்ணன் தம்பி பிரச்சனை, அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம், எதுக்கு சங்கடப்படணும்? ஏன்னா திமுக கார வீட்டுல போய் நாங்க உட்காந்து சார் மூஞ்சி காமிக்கிறதுக்கு சங்கட, கட்சி விட்டு கட்சி மாறி போய் இத்தனை நாளா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இப்ப போய் ஸ்டாலின் போய் உங்க கட்சியில இணைஞ்சுக்கிறேன் ஐயா அப்படின்னு போனாத்தான் போன் சொல்லிக்கணும். எங்க கட்சிக்குள்ள நாங்க அடிச்சுக்கிறோம் கூடிக்கிறோம் சார், நாங்க சங்கடப்படக்கூடிய அவசியமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். சரி, ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, நீங்க சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், நீங்க இந்த மூணு தரப்பு தான் வந்து கொஞ்சம் இறங்கி போற மாதிரி தெரியுது. ஆனா எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு வேணவே வேணாம் அப்படின்றாரு. வழிநடத்தி கட்சியை ஒரு வெற்றி பாதையில கொண்டு போக முடியலையே, அத அவர் ஒத்துக்கணுமா இல்லையா? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள உங்களுடைய வரட்டு கவரத்தை விட்டுட்டு அனைவரும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு சின்னம்மா அவர்களை சந்தித்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான அதிமுகவா மாற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்ற நினைப்பு இருந்தா மட்டும் இந்த கட்சியை நல்ல வழியில கொண்டு போறக்கூடிய நல்ல எண்ணம் உள்ள மனிதர்கள் நாங்க நினைக்க முடியும். இல்ல நான் தான் அதிமுக, நான் தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு கட்சி பணத்தையும் தொண்டர்கள் அந்த வேர்வையும் வீணடிக்க தொண்டருடைய அந்த சாபம் என்பது எடப்பாடி பழனிசாமியை விடாது. அது போக போக தெரியும் அவர் எவ்வளவு சிக்கல்லாம் மாட்ட போறாரு அப்படின்னு.